வணக்கம் நண்பர்களே, குமார பர்வதம் ட்ரெக்கோட பார்ட் டூ இது. நீங்கள் பார்ட் ஒன்று பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்ட் ஒனில் வந்து நாங்கள் குக்கேலேருந்து ஆரம்பித்து பட்ரா மனை வரையும் அந்த கண்டென்ட் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த குக்கே பட்ரா மனை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மேப்பை பார்த்திங்கன்னா புரியும். இது ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குது இந்த மேப்பு. இந்த மேப்பில் பாருங்கள், கீழே வந்து குக்கே டெம்பிள், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த பட்ரா மனை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிரிகடைன்னு ஒன்று வரும். ஸோ அதை தாண்டி ஒரு கல்லு மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டினதுக்கப்புறம் சேஷ பர்வதா, குமார பர்வதா, குமார பர்வதா இது பீக்கு. இது நார்மலாக வந்து 2 நாள் ட்ரெக்கு. டே 1 என்ன பண்ணுவாங்க, மக்கள் மதியானத்துக்கு மேலே கிளம்பி இந்த பட்ராமணி அந்த கிரிகாடு ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட்டு டென்ட் போட்டு தங்குவாங்க. டே 2 வந்து காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி பீக்கு ரீச் பண்ணிவிட்டு, குமார பர்வத பீக் ரீச் பண்ணிவிட்டு அன்னைக்கு மார்னிங்கே திரும்ப கிளம்பி ஈவினிங் வந்து பேஸுக்கு வருவாங்க. இதுதான் நார்மலாக இந்த ட்ரெக்கோட ட்ரிப்பு பிளானு. இப்படி தான் நாங்களும் பிளான் பண்ணி போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு அந்த கிரிகடல்ல இன்பிட்வீன். நாங்கள் அன்றைக்கி காலையில் முதல் நாள் நைட்டு இங்கே குழப்பெல்லாம் தீர்ந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரியை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. முதல் நாள் நைட்டு வந்து நாங்கள் தங்கின இடத்துல பட்ராமணையில் செம்ம மழை. காலையில் வந்து நாங்கள் எல்லாம் முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்ற டிஸ்கஷன்லேயே திரும்பி போகலான்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா காலையில் நாங்கள் ஏஞ்சி பார்த்தா இப்படி தான் இருந்தது, முழுக்க முழுக்க ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக பார்க்க இருந்தது 7.5 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 வரைக்கும் அந்த பார்க்க போகிறதே இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் திரும்பி போகிற பிளானில் தான் இங்கே வந்து இந்த கிரிக்கெட் வியூ பாயிண்ட்டை நின்று கிட்டத்தட்ட திரும்பி போலான்னு முடிவு பண்ணி ஃபாக்லாம் எதுவும் கிளியர் ஆகாம இருந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம சரி திரும்பி தானே போக போறோம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸா நின்று இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு இதே உட்காந்து நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தோம். ஒரு குரூப் முன்னாடி போகலாமா போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தது. பட்டு போனாலும் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக இவ்வளோ ஃபாகாக இருக்குது, ஒன்றும் தெரிய போகிறதில்ல, இதில் எங்கே ஏறி போயிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக்கிட்டே டைம் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலாக போகிறவங்கெல்லாம் காலையில் எழுந்து 5:30-6 மணிக்கெலாம் வந்து போயிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி 7:30 தான் இங்கே வரோம். 8:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 9 கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டு அப்போ தான் பார்த்தா திடீர்னு வந்து ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிது. ஒரு சைடில் ஃபாக் மூவ் ஆகிறத நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த சைடில் மூவ் ஆன ஃபாக் வந்து அப்படியே ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மலையாக தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்து எங்களுக்கு ஃபுல் வியூ, குமார பர்வதத்தோட அந்த மேலே ஏற வேண்டிய ஃபுல் வியூவே கிடச்சிது. அது வரைக்கும் நாங்கள் இருந்த இடத்துல அதை சுற்றி என்ன இருந்துச்சு ஒன்றும் தெரியல. இந்த வழி தான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு போகிற வழி, முன்னாடி நீங்கள் பார்த்த செக் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற வழி. இந்த இடத்துல வந்து சர்ப்ரைசிங்லி மொபைல் சிக்னல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இங்கேருந்து வந்து க்ளீனாக கால் பண்ண முடிஞ்சது. ஒரு செல்ஃபோன் டவர் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து சிக்னல் நல்லா இருந்தது. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் மட்டும் கொஞ்சம் அட்டைப்பூச்சியும் கம்மியாக இருந்துச்சு. ஏற்கனவே ஏறி இருந்த அட்டை மட்டும்தான் கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து முதல் நாள் நாங்கள் வந்த வழியிலே எல்லாம் எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நடந்துச்சுனால வெறும் ரெயின் கோட்டு ரெயின் பேண்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸை தவிர யார்கிட்டையும் வந்து அவ்வளோவா ட்ரை க்ளோத்ஸே இல்லை. நாங்கள் திரும்பி போகிறோன்றதுனால நாங்கள் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து கீழே பட்ராமணையில் சொல்லவும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வெயிட் கேரி பண்ண வேணான்ட்டு ஃபாக் கிளியர் ஆரம்பித்தோடனே குரூப்புக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, முன்னாடி போகலாமா இல்லை திரும்பி போகலாமா அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் பாதி தூரம் கல்லு மண்டபம் வரைக்கும் போது போகலான்ட்டு சில பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு குரூப் வந்து கீழே போகலாம், ஒரு குரூப் மேலே போகலான்ற ஒரு குழப்பத்தில் ஒரு டிஸ்கஷன் அப்படியே போயிட்டே இருந்தது. சரி, இதுக்கு நடுவில்
ரைட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அவங்கள்ட்ட என்ன சுச்சுவேஷன் கேட்கலாம், கேட்டுட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் செக் போஸ்ட்டு ஆஃபீஸ் இருந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம் போனோம் போனோம் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் ஒரு குரூப் வந்து மேலே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிசைட் பண்ணி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் எங்கள் பேக்கெல்லாம் கொடுத்து செக் பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே செக்கிங் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் நார்மலாக, ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எல்லா பேக்கையும் செக் பண்ணி ஒன்லி வாட்டர் பாட்டிலையும் பேசிக் ஃபுட் ஐட்டம் தவிர வேறு எதையும் கேரி பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அங்கே. ஏன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பிளாஸ்டிக் பேண்ட் ஃபாரஸ்ட்டு. ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:39 நாங்கள் வந்து அந்த கிரிகட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் பிளான் என்னென்னா கல்லு மண்டபம் வரைக்கும் போயிட்டு திரும்பிடணும். திரும்பிட்டு 3 மணிக்கெலாம் கீழே வந்து குக்கே இறங்கிடணும் அப்படின்றது தான் பிளானு. பிகாஸ் இன்னொரு குரூப் வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து கேட்ட டைம் எஸ்டிமேட் படி நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2.5 to 3 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி காலையில் போன 3வது குரூப்பு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அந்த ட்ரெயிலே ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே நல்ல ரெயின், அது ஒரு ஒத்தையடி பாதை, வழி வந்து பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஏறும்போது தெரியல, ஆனால் இறங்கும்போது தான் அந்த ஸ்லிப்பரியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. நாங்கள் ஏறும்போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பித்தோம். கல்லு மண்டபம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நாங்கள் ஒரு 4 பேர் அடித்து தள்ளிட்டு ஒரு 1 hour நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். கிளைமேட்டும் ஒன்றும் மழையும் இல்லை. நடுவில் ஒரு 2-3 செக்ஷனில் தான் வந்து திரும்பவும் வந்து அட்டைப்பூச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. பட் பை த டைம் நாங்கள் வந்து அதை பெருசாக பாதர் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லோரும் ஆல்ரெடி நிறைய இடத்துல கடித்து அது பாட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. பிகாஸ் அது எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக மேலே ஏறுறதுலே இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பியூட்டிஃபுல் மவுண்டெயின் குமார பருவத்தோட ஒரு செக்ஷன்னு. இதில் என்ன பியூட்டினா இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் க்ரீன் வியூவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குமார பருவதம் வந்து ஒரு ஒரு சீசன்லேயும் ஒரு ஒரு மாதிரியான ஆம்பியன்ஸ், ஒரு மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷனில் ஒரு ஒரு மாதிரியான வியூ கிடைக்கும். இந்த அக்டோபர் நவம்பரோட வியூ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மான்சூன் வியூ உங்களுக்கு கிடைக்கும். க்ளவுடு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து போகிற செக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு கீழே க்ளவுடை பார்ப்பீங்க. சில டைம் க்ளவுடுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த லெமன் கிராஸ் ஃபீல்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். பட் அதே சமயம் ரெய்னி சீசன்றதுனால உங்களுக்கு லீச்சஸோட ப்ராப்ளமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பட் இந்த வியூ வேணும்னா இந்த டைமில் வந்தால் தான் இந்த வியூ கிடைக்கும். இந்த 2 மாதத்தை விட்டால் இந்த இவ்வளோ இன்டென்ஸ் க்ரீன் அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு மற்ற சீசனில் கிடைக்காதுன்றது தான் ப்ரீவியஸ் ட்ரெக்கர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க ஷேர் பண்ண வியூ அது. இப்போ நாங்கள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் ஒத்தையடி பாதையில். எங்கெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மடி செக்ஷனில் காலை வைக்காமல் கிராஸ் செக்ஷனில் காலை வச்சு கடை கடைக்கடனே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது தெரியல, பர்டிகுலராக நான் போட்டு போன ஷூ வந்து இந்த மாதிரி ஒரு மட்டி ட்ரெயிலுக்கு சரியான சூட்டபிள் இல்லாத ஒரு ஷூவை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதோட இம்பேக்ட் நான் இறங்கும் போது தான் தெரிஞ்சுது. ஒரு இடத்துல கூட எனக்கு க்ரிப்பு கிடைக்கல, ட்ரெக்கிங் போலும் ஒழுங்காக ஹோல்டு பண்ண முடியல. அதனால் பல இடத்துல வந்து சறுக்கி சறுக்கி உழ வேண்டியதாயிடுச்சு. சறுக்கி உழுந்து எழுந்துச்சு. ஒரு வழியாக மக்கள் கை தாங்களாக அந்த ஒரு 2 கிலோமீட்டர் மட்டு செக்ஷன் வரைக்கும் க்ராஸ் பண்ணுறதுக்கு மக்களோட சேர்ந்து ஒரு 2 hours ஆச்சு இறங்குறதுக்கு. அந்த செக்ஷன் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த குமாரபுரத்துக்கு போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 2 ட்ரெக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குக்கேலேருந்து ஆரம்பித்து பட்டரா மனை வழியாக அந்த குமார பருவதம் பீக் போகிறது. இன்னொன்று சோமவார் பேட்டிலேருந்து ஆரம்பித்து அதர் சைடில் வர்றது. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பீக்குக்கு ஒரு சைடில் வந்து
குக்கேயில் ஆரம்பிக்கும், இன்னொரு சைடில் சோமார்பேட்டில் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு சைட்லேருந்தும் இந்த பீக்குக்கு வந்து ட்ரெக் பண்ணலாம். பட் ரெண்டுமே வந்து டிஃபிகல்ட்டான ட்ரெக் தான். குமார பர்வத ட்ரெக் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரெக்குன்றது ட்ரெக்குன்னு பேர் வாங்கின ட்ரெக் இது. அப்படியே கல்லு மண்டபம் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கல்லு மண்டபம் வர்ற வழியில் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. நார்மலாக இப்போ தண்ணி உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரீமில் தான் நம்ம ஃபில் பண்ணோம். நாங்கள் இந்த டைம் போன டைமில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஸ்ட்ரீம் வந்து ஃபுல் ஃப்ளோவில் இருந்துச்சு. ஈவன் சம்மரில் கூட அந்த ஸ்ட்ரீமில் வாட்டர் இருக்கும் அப்படின்னு வேறு யூடியூப் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரீமில் வாட்டர் ஃபில் பண்ணிங்க. இட்ஸ் க்ளீன் வாட்ரு, ரொம்ப டேஸ்டியான வாட்ரு. நீங்கள் அந்த ஸ்ட்ரீமில் போயிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நாங்களும் அதில் அங்கேயே கொஞ்சம் வாட்டரெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே குடிச்சிட்டு மேலே ஏறினோம். நாங்கள் ஏறி கல்லு மண்டபத்தில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி மழை வர ஆரம்பிச்சிது. நாங்கள் வேறு கீழே இறங்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால இம்மிடியேட்டாக நாங்கள் வந்து அங்கேருந்து திரும்பிட்டோம். ஈவந்தோ மேலே போகலாம் அப்படின்னு ஒரு டெம்டேஷன் இருந்தாலும் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போன டைமுக்கு அதுக்கு மேலே மேலே போயிருந்தோம்னா நாங்கள் திரும்ப கீழே இறங்கிறதுக்கு நைட்டு 8 இல்லை 9 இருந்திருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த டைமில் வந்து இதோடு முடிச்சுக்கிட்டு திரும்பி இறங்கலான்னு இறங்க ஆரம்பித்தோம். நீங்கள் இறங்கும் போது பாருங்கள் எவ்வளோ தடுமாறி தடுமாறி இறங்குறோன்னு. நாங்கள் ஏறுறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆன டிஸ்டன்ஸு, இறங்குறதுக்கு எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஒரு ஸ்டெப் பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிது, க்ரிப்பே கிடைக்கல சிலைய ஒரு 2-3 செக்ஷனில். அந்த செக்ஷன்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நிறைய இடத்துல பைக் வழிக்கு உழ வேண்டியதாகிடுச்சு. பைக் விழுந்து வழிக்கு விழுந்து ஏழுச்சு பாருங்கள். ஒரு எவ்வளோ ஸ்லோவாக அங்கங்கே ஒரு ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் என் ஷூ கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால நான் ரொம்ப தடவி தடவி தான் இறங்குற கிளம்பிக்கு ஆயிடுச்சு என்னோடய கதை. மற்றவங்களாம் கொஞ்சம் கேஷுவலாகவே இறங்கினாங்க. என்னோடய சுச்சுவேஷன் தான் வந்து ரொம்ப ஸ்லோவாச்சு அந்த இதுவே. பட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெயில் வந்து நார்மலாகிடுச்சு. பட் ஜென்ரலாகவே வந்து இந்த ஸ்லிப்பரி வந்து கீழே போகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் கீழே பற்றாமனை தாண்டி திரும்ப போக ஆரம்பித்த உடனே திரும்பவும் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மழையிலே தான் நாங்கள் வந்து திரும்ப போயிட்டு இருந்தோம். மழை ஸ்டார்ட் ஆகி நாங்கள் போகிற ஸ்ட்ரீம் ட்ரெயில் ஃபுல்லாக வந்து வாட்டர் ஸ்ட்ரீமாக மாறி தண்ணியும் ஓட ஆரம்பிச்சது. நாங்கள் அதிலே தான் போயிட்டு கரெக்டாக நாங்கள் ஒரு 2:30க்குலாம் வந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து குக்கேலேருந்து கிளம்பி குஷால் நகரில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஒரு விலா ரெசார்ட்டில் போயிட்டு இன்னைக்கு ஒரே ஈவினிங் க்ளோத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு தங்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு எல்லா பீச்சஸையும் கிளியர் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்க முடிச்சுது. இதுதான் நாங்கள் அன்றைக்கி நைட்டு தங்கின இடம். ஸோ நாங்கள் போன ஃபஸ்ட்டு குமார பர்வத ட்ரிப்பு முழுசாக முடியல. பட்டு வாட் எவர், நாங்கள் பார்க்க வேண்டிய கல்லு மண்டபம் வரைக்கும் போனதே வந்து இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.